எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஓல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்க அனந்த். இந்த வீடியோவில் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் த ராக் மேட்சை மீண்டும் மீண்டும் உறுதி செய்த WWE, சிஎம் பங்கை மீண்டும் WWE அழைத்து வருவாரா ட்ரிபிள் ஹெச், பிரே வாயட்டுக்கு கிரவுன் ஜுவல் பேப்பரில் மேட்ச் இருக்கா இல்லையா, இந்த வாரம் மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் எவ்வளோ, 2023 ராயல் ரம்பலோட வெற்றியாளர் யார் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரே வாயட். பிரே வாயட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ WWE பிளான் பண்ண மாதிரியே எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் பேப்பருக்கு ரிட்டர்ன் ஆனார். ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் அவரோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக அங்கிள் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா பிரே வாயட்டை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும், ஸோ அவர் பிரே வாயட்டை கண்ட்ரோல் பண்ணால் அவர் எந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் வருவார், அவரோட ஃபைட்டிங் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு போய்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் பிரே வாயட் தான் ஸ்மாக் டவுன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த டாப் ஃபேஸ் ரெஸ்லர். ஸோ WWE இப்போதைக்கு ஒன் ஆஃப் த டாப் ஹீல் ரெஸ்லர் அப்படின்னா அது ரோமன் ரெயின்ஸ். அதே மாதிரி WWE ஒன் ஆஃப் த டாப் ஃபேஸ் ரெஸ்லர் அப்படின்னா அது பிரே வாயட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிரே வாயட் தான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா WWE குறிப்பாக ஸ்மாக் டவுன்லேயே ஒன் ஆஃப் த டாப் பேபி ஃபேஸ் ரெஸ்லர். ரெண்டாவது இடத்துல தான் ட்ரூ மேக்இன்டயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் பிரே வாயட்டுக்கு என்ன மாதிரியான மேட்சை ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு போய்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் கிரவுன் சொல் பேப்பரில் அவருக்கு மேட்ச் இருக்குமா, ஸோ அப்படி இருந்தால் ஸோ அவர் யார் கூட மோதுவார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பம் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு. ஸோ இப்போதைக்கு WWE பொறுத்த வரைக்கும் பிரே வாயட்டோட ஸ்டோரியில் என்ன, கிட்டத்தட்ட ரெஸ்ல்மேனியா 39, ஸோ ரெஸ்ல்மேனியா ஹாலிவுட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரவுன் ஜுவல் பேப்பர் வியூவில் பிரே வாயட்டுக்காக எந்த விதமான மேட்சையும் வந்து பார்த்தீங்கன்னா WWE பிளான் பண்ணல. ஸோ ஒருவேளை க்ரவுன் ஜுவல் பேப்பர் வியூவில் ஸோ அவருக்கான ஸ்டோரியில் என்ன வேணால் வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் பிரே வாயட் ஸோ அவர் யார் கண்ட்ரோல் பண்ணுறது, ஸோ அவர் பிரே வாயட்டை கண்ட்ரோல் பண்ணால் பிரே வாயட் எப்படி ஃபைட் பண்ணுவார் அப்படின்றத காமிக்க போகிறாங்க. ஸோ மேக்ஸிமம் சர்வைவர் சீரியஸ் ராயல் ரம்பல், குறிப்பாக ரெஸ்ல்மேனியா ஹாலிவுட்டில் தான் அவருக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு பெரிய மேட்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அப்படியே ஒரு சர்வைவர் சீரியஸோ ராயல் ரம்பல்லையோ கலந்துக்கினாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய ப்ராப்பரான மேட்சாக இருக்காது. ஸோ ரெஸ்ல்மேனியாவில் ஒரு பயங்கரமான ஒரு ப்ராப்பரான ஒரு பெரிய மேட்ச், ஒரு பெரிய சாம்பியன்ஷிப்காக கூட மோதலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பிரே வாயட் ஃபஸ்ட்டு யாரு கூட எந்த பேப்பர் வியூவில் மேட்ச் விளாண்டா நல்லாயிருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கடுத்த படியாக இந்த வாரம் மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் எவ்வளோ, இன்க்ரீஸ் ஆகிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாரம் மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ட்ரிபிள் ஹெச் கண்ட்ரோலில் வந்ததுக்கப்புறம் இந்த வாரம் மண்டே நைட் ரா ஒரு ஆவரேஜான ஒரு ராவாக தான் இருந்துச்சு. இந்த வாரம் ராவோட வியூவர்ஷிப் எவ்வளோ அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி போன வாரம் ராவோட வியூவர்ஷிப் எவ்வளோ அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஸோ போன வாரம் மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் 1.65 மில்லியன் வியூவர்ஷிப் கிடச்சிது. இந்த வாரம் பெருசாக இன்க்ரீஸ் ஆகல, பெருசாக குறையும் இல்லை. 1.64 பில்லியன் வியூவர்ஷிப் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ அதனால ஸோ போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் வியூவர்ஷிப்பில் பெருசாக எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது, சேமாக தான் கிடச்சிருக்கு. அடுத்தடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் குறிப்பாக க்ரவுன் ஜுவல் மேட்சுக்கான ஒரு பயங்கரமான ஹைப் கிரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால அடுத்தடுத்த வாரம் ராவோட வியூவர்ஷிப் பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அதுக்கடுத்தபடியாக ஏஜே ஸ்டைலை சண்டேக்கு இழுக்கும் ஜேம்ஸ் எலிஸ்வத். ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாரம் மண்டே நைட் ராவில் டாமினிக் மிஸ்டீரியோ போன வாரம் நான் ஏஜே ஸ்டைலில் பீட் பண்ணிட்டேன், ஸோ இந்த ஜென்ரேஷனோட எடுக்கிறரோ நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ கட் பண்ணேன். அந்த இடத்துல ஏஜே ஸ்டைல் உள்ள வந்து நீ இந்த ஜென்ரேஷன் எடுக்கிறவரோ கிடையாது, ஸோ இந்த ஜென்ரேஷன் ஜேம்ஸ் எலிஸ்வத் அப்படின்ற மாதிரி பங்கமாக வந்து பார்த்தீங்கன்னா கலாச்சிருப்பார். ஜேம்ஸ் எலிஸ்வத் யார் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும். ஸோ 2016 டைமிங்கில் டீனாம் ஏஜே ஸ்டைல் கடையில் ஒரு ஸ்டோரி லைன் போயிருக்கும். ஸோ அதுக்கடையில் ஜேம்ஸ் எலிஸ்வத் உள்ள போட்டு ஸோ ஏஜே ஸ்டைலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் எலிஸ்வத் வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணியிருக்காரு. ஸோ WWE சாம்பியன்ஷிப்காரெல்லாம் மேட்ச் விளாண்டுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவலாக ஒரு சில ப்ராப்ளத்தினால WWE வந்து பார்த்தீங்கன்னா அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு அவரை வந்து பார்த்தீங்கன்னா WWE மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அவர் WWE திரும்ப வருவாரா அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஸோ இதை பார்த்த ஜேம்ஸ் எலிஸ்வத் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைலில் திட்டுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ டே நீ என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி ஸோ ஒரு ட்வீட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைலுக்கு அகேன்ஸ்டாக போட்டிருக்காரு. அதே சமயம் What?
ஜேம்ஸ் எலிசபெத் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மண்டே நைட் ராவை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற மாதிரியும் ஸோ அவரை பற்றி ஏஜே ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா பேசின உடனே ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸை துப்புற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காரு. ஸோ மேபி இதையே ஒரு ஸ்டோரியில் என்ன வச்சு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா காமெடிக்காக ஜேம்ஸ் எலிசபெத் WWE கொண்டு வருவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ திரும்பவும் ஜேம்ஸ் எலிசபெத் மாதிரியான ஒரு காமெடி ரெஸ்டில் WWE வந்தால் நல்லா தான் இருக்கும். ஸோ அவர் திரும்பவும் WWE எடுப்பாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். அடுத்தபடியா சிஎம் பங்கை மீண்டும் WWE கொண்டு வருவாரா ட்ரிபிள் ஹெச் அப்படின்ட்டு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎம் பங்க் AEW ரொம்ப வருஷம் கழிச்சு போனாரு, அங்கேயும் பிரச்சனை. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்காரு. இந்த நேரத்தில் சிஎம் பங்க் AEW விட்டு வெளியில் வந்துட்டாரு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா AEW விட்டு வெளியில் வரப்போறாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்தில் சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா WWE கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ரூமர் போய்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் WWE ஹால் ஆஃப் ஃபேமர்ஸ் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் பத்தி பேசிட்டு இருக்காங்க. குறிப்பா சோ புக்கர் டியே வந்து பாத்தீங்கன்னா சிஎம் பங்க் திரும்பவும் WWE வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அதே சமயம் ட்ரிபிள் ஹெச் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிஎம் பங்கோட ஃபேமை யூஸ் பண்ணி சோ அவரையும் வந்து பாத்தீங்கன்னா WWE கொண்டு வரதுக்கு ட்ரிபிள் ஹெச் தயாரா தான் இருக்காரு. சோ பெருசா சம்பளம் தர மாட்டாரு, ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு சம்பளத்தை கொடுத்து சிஎம் பங்கோட அந்த பாப்புலாரிட்டியை யூஸ் பண்ணி சோ WWE வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மொமெண்டத்தை கிரியேட் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ட்ரிபிள் ஹெச்சுக்கும் சிஎம் பங்குக்கும் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் பிஸ்னஸ் அப்படின்னு வந்துட்டா ஸோ சிஎம் பங்கால் WWE ஒரு சில விஷயம் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எச் சிஎம் பங்கை வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பார். ஸோ அந்த வகையில் சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா WWE வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஸோ அதுக்கு அடுத்தபடியாக த ராக் வர்சஸ் ரோமன் ரிங்ஸ் மேட்சை மீண்டும் மீண்டும் உறுதி செய்த WWE. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த ராக் வர்சஸ் ரோமன் ரிங்ஸ் மேட்சை பல வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் ரெஸல்மேனியா ஹாலிவுட்டில் அந்த மேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா த ராக்கே அந்த மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்தார். இப்போ சோலோ சுக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலியிலேயே யார் ரியல் ஹெட் ஆஃப் த டேபிள், யார் உண்மையான ஹெட் ஆஃப் த டேபிள் அப்படின்னு கேட்டதுக்கு இதுக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸல்மேனியாவில் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க, இந்த ராக் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸல்மேனியாவுக்கு வரப்போகிறார். ராக்குக்கும் ரோமன் ட்ரிங்ஸுக்கு ஒரு மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் ரியல் ஹெட் ஆஃப் த டேபிள் அப்படின்ற மாதிரி சொல்ல சுக்காவும் சொல்லியிருக்காரு. இதே தான் ராக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். ஸோ ராக் ஒருவேளை WWE வந்து ராக் வர்சஸ் ரோமன் ரிங்ஸ் மேட்ச் ரெஸல்மேனியா 39 ரெஸல்மேனியா ஹாலிவுட்ல நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. அதுக்கு அடுத்தபடியா கடைசியா 2023 ராயல் ரம்பலோட வின்னர் யாரு அப்படின்ற சோ பெட்டிங் ஆட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெளியாயிருக்கு. சோ வரப்போற ராயல் ரம்பல் பேப்பர் வியூவோட வின்னர் யாரு அப்படின்ற ஒரு பெட்டிங் ஆட்ஸ் வெளியே வந்திருக்கு. சோ இதை பத்தி டீடைல்டா பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வுமன்ஸ் ராயல் ரம்பல் மேட்ச்ல யாருக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்பவே அதிகம் அப்படின்ற மாதிரி பெட்டிங் ஆட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அஞ்சாவது இடத்தை பொறுத்த வரைக்கும் சாஷா பேங்க்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு. நாலாவது இடத்துல சார்லட் ஃபிளேயர், மூணாவது இடத்துல ரியா ரிப்ளே, ரெண்டாவது இடத்துல பேலி, நம்பர் ஒன் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் இந்த வருஷம் உமன்ஸ் ராயல் ரம்பல் மேட்சை வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிருக்கு. ஸோ பெட்டிங் ஆட்ஸில் இவங்களோட பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதுக்கடுத்தபடியாக மென்ஸ் ராயல் ரம்பல் மேட்சை பொறுத்த வரைக்கும் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ அஞ்சாவது இடத்துல மேட்ரிடல், நாலாவது இடத்துல ட்ரூ மேக்கின்டயர், மூணாவது இடத்துல ரோமன் ரிங்ஸ், ரெண்டாவது இடத்துல த ராக், நம்பர் ஒன் ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, ஃபேவராக போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் ராயல் ரம்பல் பேப்பர் வர்றதுக்கு இன்னும் 2-3 இருக்கு. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்டிங் ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகலாம் ராயல் ரம்பல் பேப்பர் வியூவில். ஸோ யார் வின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.